ஈரோடு மாவட்டம் கோபி அருகே வீசிய சூறாவளி காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 25,000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. கோபி கணக்கம்பாளையம் கள்ளிப்பட்டி டிஎன் பாளையம் மூதூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அப்பகுதிகளில் நேற்று வீசிய சூறாவளி காற்றால் 30 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 25,000 வாழை மரங்கள் முற்றிலும் விழுந்து சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் அனைத்தும் சேதமடைந்ததாகவும் இதனால் 500,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நாளை தமிழகம் வருவதாக இருந்த நிலையில் அவரது பயணம் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாளை கன்னியாகுமரியில் பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வருகை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மேலிட தலைவர்கள் இந்த வாரம் கன்னியாகுமரியில் பரப்புரை செய்வதால் பிரியங்காவின் வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் 28ஆம் தேதி தமிழகத்திற்கு ராகுல் பரப்புரைக்கு வருகிறார். சேலத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். சென்னை அம்பத்தூர் அடுத்த அத்திப்பட்டு பகுதியில் மூடப்பட்ட தொழிற்சாலை வளாகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயன கழிவுப் பொருட்களில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென பரவிய தீயால் அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தன. இதனால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்த 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ₹3,600 கோடி மதிப்பிலான வங்கிக் கடன் மோசடி வழக்குகள் தொடர்பாக நேற்று ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்தியன் வங்கி, ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளில் நடந்த மோசடி குறித்து பதிவான 30 வழக்குகள் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டது. தமிழகம், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடனை திரும்ப செலுத்தாதது, போலி ஆவணங்களை சமர்ப்பித்தது உள்ளிட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மைசூரிலிருந்து தமிழக அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 760 மதுபாட்டில்களை பழனி மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்தனர். கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து பழனி வந்த பேருந்து பயணிகளை இறக்கிவிட்டுவிட்டு பணிமனைக்கு செல்லும் வழியில் பேருந்திலிருந்து 760 மதுபாட்டில்கள் ஆம்னி வேன் ஒன்றுக்கு மாற்றப்பட்டன. அப்போது கையும் களவுமாக பிடித்த போலீசார் அவற்றை பறிமுதல் செய்ததோடு 4 பேரை கைது செய்தனர். மது கடத்தலுக்கு உதவிய அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மது கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரும் அரசு பேருந்து ஓட்டுநர் கணேசனின் உறவினர்கள் என்பது தெரியவந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மேலும் ஒரு பள்ளியில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 3 ஆசிரியர்கள் மற்றும் 1 மாணவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மாவட்டத்தில் 14 பள்ளிகள், 4 கல்லூரிகளில் மாணவர்கள், ஆசிரியர்கள் என மொத்தம் 229 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 90 பேர் தற்போது வரை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். சிவகங்கை அருகே அரசு பேருந்து மோதியதில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு காவல் சார்பு ஆய்வாளர் உயிரிழந்தார். ஊத்திக்குளம் பகுதியில் வட்டாட்சியர் அசோக்குமார் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிவகங்கையிலிருந்து தாயமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஊத்திக்குளம் வந்தபோது தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு காவல் சார்பு ஆய்வாளர் கர்ணன் உள்ளிட்ட 3 பேர் மீது மோதியது. இதில் காயமடைந்த 3 பேரும் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் காவலர் கர்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இலங்கை கடற்படையினரால் நேற்று நடுக்கடலில் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், புதுக்கோட்டை, காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் 39 பேரில் 20 மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களின் 5 படகுகள் மற்றும் 39 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர். மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் 20 மீனவர்களை விடுதலை செய்ய இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவர்கள் எந்தெந்த ஊர்களைச் சேர்ந்தவர் என்ற விவரம் வெளியாகாத நிலையில் மீதம் உள்ள 19 மீனவர்களும் விரைவில் விடுவிக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கிறது. மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது.
மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளுக்கு 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதற்கட்டமாக நாளை 30 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவ 191 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த தொகுதிகளை கொண்ட 5 மாவட்டங்களிலும் பழங்குடியின மக்கள் அதிகளவில் உள்ளனர். இதேபோல் அசாமில் 3 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் நாளை முதற்கட்டமாக 12 மாவட்டங்களில் உள்ள 47 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பாஜக காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நிலவும் இங்கு 264 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த மும்பை சன்ரைஸ் மருத்துவமனையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. மும்பையில் பாந்த் எனும் பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் சன்ரைஸ் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. 3 தளத்தில் இயங்கி வரும் இந்த மருத்துவமனையில் நள்ளிரவில் திடீரென தீ பற்றியது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் விரைவதற்குள் மருத்துவமனை அமைந்துள்ள பகுதி முழுவதும் தீ மளமளவென பரவியது. சிகிச்சை பெற்று வந்த 70 மேற்பட்டோர் மருத்துவமனைக்குள் சிக்கி தவித்தனர். அவர்களை தீயணைப்பு வீரர்கள் கிரேன் உதவியோடு மீட்டு வேறு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர்களில் 9 நோயாளிகள் உயிரிழந்து விட்டதாக மும்பை மாநகராட்சி அறிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு மருந்துகளை ஏற்றுமதி செய்ய இந்தியா எந்தவித தடையும் விதிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அண்டை மற்றும் நட்பு நாடுகளுக்கும் தடுப்பு மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டுள்ள அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கும் தடுப்பு மருந்து ஏற்றுமதி தொடர்வதாக மத்திய அரசு அதிகாரிகள் சிலர் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது வரை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 6 தடுப்பு மருந்துகள் 75 உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். ஆந்திராவில் முழுடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் திருப்பதி திருமலையில் இருந்து ஊர் திரும்ப முடியாமல் பக்தர்கள் தவித்து வருகின்றனர். விசாகப்பட்டினத்தில் உள்ள அரசு இரும்பாலை உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் YSR, தெலுங்கு தேசம் உட்பட அனைத்து கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக போக்குவரத்து சேவை துண்டிக்கப்பட்டதால் திருப்பதி திருமலைக்கு வந்திருந்த பக்தர்கள் ஊர் திரும்ப முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இருப்பினும் பகல் 1 மேல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று ஆந்திர அரசு அறிவித்துள்ளது. 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மீதான தடுப்பு மருந்து பரிசோதனையை தொடங்கியுள்ளதாக ஃபைசர் நிறுவனம் அறிவித்துள்ளது. பெரியவர்களுக்கான இந்த தடுப்பு மருந்தின் பயன்பாட்டிற்கு உலக சுகாதார அமைப்பு அவசர கால அனுமதி வழங்கியுள்ளது. இதையடுத்து பல நாடுகளில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 6 முதல் 11 வயதான 144 குழந்தைகள் மீது ஃபைசர் நிறுவனம் பரிசோதனையை தொடங்கியுள்ளது. வயதின் அடிப்படையில் 3 கட்டங்களாக நடைபெறும் சோதனையின் மூலம் குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய சரியான மருந்தின் அளவு கணக்கிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.